வணக்கம் நண்பர்களே. பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக நாகர்கோயிலை சேர்ந்த காசி வந்து பல பெண்களை வந்து ஆசை வலையில விளைவைத்து அவங்களை திருமணம் செய்து கொள்வதாக ஆசைவாரத்தை கூறி அவங்களோட தனிமையில இருந்து அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காட்சி தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த பெண்களை வந்து இரையாக்கி தனக்கு தெரிந்த பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் அந்த பெண்களை இரையாக்கி அதுக்கப்புறம் அந்த பெண்களையும் மிரட்டி அவங்ககிட்டே வந்து 500,000 ரூபாய் வந்து பணம் வாங்கி அந்த பணத்துல பெரிய வீடு வட்டிக்கு பணம் இந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்து சமீபத்தில் தான் வந்து ஒரு இளம்பெண் துணிச்சலாக வந்து புகாரளித்து மாட்டிக்கிட்டான். ஸோ அவன் மாட்டின பிறகு அவனை வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துறதுக்காக கொண்டு போனாங்க. அந்த டைமில் வந்து காசி வந்து ஒரு ஹார்ட்டின் மாதிரி ஒரு சிம்பிளை வந்து பத்திரிக்கையாளர் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது காட்டினான். என்ன தைரியம் பற்றியா இவனுக்கு, ஜெய் இவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய அளவில் வந்து சிக்கியிருக்கான், கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க, அப்போ கூட தைரியமாக வந்து ஹார்ட்டின் சிம்பிளை காட்டுறானே என்ன தைரியம் பற்றியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து அவன் ஏன் அந்த ஹார்ட்டின் சிம்பிளை காட்டினான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இது விசாரணை நடந்த போலீஸாருக்கே வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அழகாக இருக்கா அப்படின்னா அந்த பெண்ணை வந்து நம்ம எப்படியாவது வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் வந்து விரும்ப தான் செய்வாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பெண்கள் என்னென்னா அழகான ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு வந்து விரும்புவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. சில ஆண்கள் வந்து அழகு மட்டுமில்லை உடல் வசதாகவும் இருப்பாங்க, நல்ல ஜிம் பாடி ஜிம்முக்கு போயிட்டு உடலில் வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அழகு இருக்குது, உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது, ஸோ இவனை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கணவனை ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் பெரும்பாலான பெண்களை வந்து காசிக்கிட்ட வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கணவனாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களை விட இவங்க வலையில் வந்து ஈஸியாக வந்து விழுந்துடுறாங்க. ஸோ பொதுவாகவே எப்படி ஒரு பெண்கள்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி வழியாக இருக்குது. ஒரு பெண்கள்கிட்ட வந்து நல்ல பழகுவானா, ஆரம்பத்தில் நல்ல பழகுவானா, திருமணம் செய்கிற கொள்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவானா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுவானா, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டுக்காத அளவுக்கு ஒரு 2 நாள் வந்து உங்களை அந்த பெண்களை வந்து காயப்படுவானா. அவங்க எவ்வளோ தடவை வந்து ஃபோன் செஞ்சாலும் எடுக்கவே மாட்டானா, அந்த பெண்களை இவன் எப்படா எடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து அந்த பெண்கள் ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் கொண்டு போய் விட்டுருவானா. அதுக்கப்புறம் நைட்டு தான் ஒரு 10 மணி ஒரு 11 மணிக்கு மேலே அந்த பெண்கள் வந்து ரூமில் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் அந்த ஃபோனையே வந்து காசி வந்து அட்டன் பண்ணுவானா. அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி நீ நான் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் வந்து வீடியோ காலில் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்கள் சரி இவனை நம்ம எப்படியாவது வந்து கூல் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் ஆடை இல்லாமல் இவங்கள்ட்ட பேசும்போது அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வைத்து மிரட்டி பல பணங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கான். ஸோ இப்படி தான் அவன் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நிறைய பெண்கள் அவன் ஏமாத்தியும் இருக்கான். ஸோ இந்த ஹார்ட்டின் சிம்பிள் அவன் காட்டினதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காசி வந்து என்னென்ன பெண்களோடலாம் வந்து தனிமையில் இருக்கிறானோ அந்த பெண்களோடலாம் வந்து அவன் அந்த பெண்களோட தனிமையில் இருந்த பிறகு அந்த பெண்களுடைய பின் பகுதியில் வந்து ஒரு ஹார்ட்டின் மாதிரி வந்து ஒரு டேட்டு வந்து போடுவானா. இது அவன் யாரோட பெண்கள் எந்தெந்த பெண்களோடலாம் வந்து தனிமையில் இருந்திருக்கானோ அந்த பெண்கள் எல்லாருடைய பெண்களையும் இந்த ஹார்ட்டின் மாதிரி டேட்டு வந்து போடுவானா. இது அவனுக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயமாக வந்து செஞ்சுட்டு வந்திருக்கான். ஸோ இதை தான் வந்து அவன் மறைமுகமாக வந்து காட்டியிருக்கான். ஸோ நீ எங்கிட்ட தனிமையில் இருக்கும்போது நான் உன்னோட வீடியோ எங்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் ஹார்ட்டின் போட்ட அந்த சிம்பிளை வந்து காட்டி அந்த பெண்களை வந்து மிரட்டுறான். யாராவது வந்து எனக்கு எதிராக வந்து நீங்கள் சார்ஜஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோக்கள் எல்லாமே நான் வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த ஹார்ட்டின் போட்ட பெண்கள் அந்த ஹார்ட்டினை காட்டி அந்த பெண்களை மறைமுகமாக மிரட்டினா அப்படின்னு இப்போ வந்து ஒரு அதிர்ச்சிதகமான வந்து ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சுன்னா மறக்காமல் என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.